வணக்கம். தமிழுக்கு பெருமை சேர்த்த பிரமர்கள், பெருமையுடையவர்கள், பெருமன்னர்கள் என்று பட்டியல் போட்டால் மூவேந்தர்களை குறிப்பிடலாம். சேர, சோழ, பாண்டியர்கள் இவர்கள் தமிழ் புலவர்களை ஆதரித்தோடு தமிழ்ச் சங்கங்களை உருவாக்கியிருந்தார்கள். முதலாம் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று இருந்தது பாண்டிய நாட்டில்னு கேள்விப்படுறோம். அதோடு மட்டுமல்லாது பல அரசர்கள் படைப்பாளிகளாகவும் திகழ்ந்தார்கள். பாண்டிய மன்னன் அறிவுடை நம்பி குழந்தை செல்வத்தை பற்றி குறிப்பிடுகிறபோது, படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயின் என்கிற பாட்டில், குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவ்வியும் துளர்ந்தும் நெய்யுடைய அடைசில் மெய்படுவதற்கும் மயக்குறு மக்களை இல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளையும் முடிக்கிறார். அதுபோல சோழ மன்னன் ஒருவான் நட்பின் பெருமையை பற்றி மிக அற்புதமாக சொல்லியிருப்பான், பார்க்கலாம். சேரமான் பெருமாள் நாயனார் அதுபோல். இதுபோல மூவேந்தர்கள் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கினார்கள். அவர்கள் தமிழ் புலவர்கள் ஆதரித்தார்கள். அவர்களே படைப்பாளிகளாகவும் திகழ்ந்தார்கள். இந்த தொடர்ச்சி எப்போ விட்டு போச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, படையெடுப்புகளால், பேரரசுகள் அழிவுகளால் பிறகு ஏற்பட்டதுனால, பிறகு ஜமீன்தார்கள் ஆதரித்தாங்க, திருமடங்களை ஆதரித்தன. திருவாவூர்துறை மாதினம், தருமபுரம் ஆதீனம், திருப்பனந்தாள ஆதீனம், மதுரை ஆதீனம் போன்ற, குன்றக்குடி ஆதீனம் போன்ற ஆதீன கர்த்தர்கள் தமிழ் புலவர்களை ஆதரித்தார்கள், தமிழ் நூல்களை பாதுகாத்தார்கள். இந்த வகையில் தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரையில் நான்காம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவிய பெருமகனார் யார் என்று கேட்டால், 1867 பொன்னுச்சாமி தேவருக்கும் வீராயி முத்துவீராயி அம்மையாருக்கும் மகனாக பிறந்த பாண்டித்துறை தேவர் அவர்கள்தான் இந்த நான்காம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கிய பெருமகனார். இவர் ராமநாதபுரத்திலே பிறந்தார். இவருடைய தந்தையார் அங்கு அமைச்சராக இருந்தார். பாஸ்கர் சேதுபதியினுடைய உறவினர், சகோதர முறையைச் சேர்ந்தவர் இவர். இவருடைய இவர் சிறுவயதாக இருந்தபோது மற்றவர்கள் எல்லாம் இறந்து போனதன் காரணமாக சேஷாத்ரி ஐயங்கார் என்பவரிடத்திலே படித்து, பிறகு இவர் இளவயது அடைந்தபோது அந்த சொத்துக்களுக்கெல்லாம் அதிபதியாகிறார். அப்படியாக அதிபதியாகிற போது பாலவனத்தம் என்கின்ற பகுதிக்கு ஜமீன்தாராக இவர் நியமிக்க இவர்களுடைய பொறுப்பு கிடைக்கிறது. பாலவனத்தம் ஜமீன்தாராக இருந்த பாண்டித்துறைத்தவர்கள் எத்தனை அரிய தமிழ் காரியங்களை செய்தார் என்பது தான் பெரிய ஆச்சரியம். என்ன, வழக்கமாக ஜமீன்தார்கள் இட்டதுதான் சட்டம். அவர்களை யாரும் தட்டி கேட்க ஆட்கள் இருக்க மாட்டார்கள். பொருள் உண்டு, புகழுண்டு, அதிகாரம் உண்டு, இத்தனையும் வைத்து கொண்டு பல ஜமீன்தார்கள் தங்களுடைய வாழ்நாளை சர்வசாதாரணமாக கெழுத்து விட்டு போய்விட்டார்கள். ஆனால் பாண்டித்துறை தேவர்கள் அப்படி இல்லை. அவர் தமிழுக்காக வாழ்ந்தார். அதோடு மட்டுமில்லை, தன்னுடைய சகோதரர் பாஸ்கர் சேதுபதியோடு இணைந்து அவர் தமிழ் ஆய்வு செய்து தமிழ் புலவர்களை வாழ வைத்தார். மகாமகா உபாத்தியாய பட்டம் பெற்ற உவே சாமிநாத அவர்களை வரவழைத்து அவருடைய தமிழ் பணிக்கு வேண்டிய உதவி செய்தார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒரு முறை சாமிநாதையரை கூப்பிட்டு பாஸ்கர் சேதுபதியும் பாண்டித்துறை தேவர்களும், உங்களுக்கு எவ்வளவு நிலம் வேண்டும், எத்தனை கிராமம் வேண்டும், நீங்கள் தங்கியிருக்கலாம் என்று கேட்டார்களாம். அவர் சொன்னாராம், இல்லை, நான் பயணப்பட்டு கொண்டே இருப்பேன், உங்கள் அன்பிற்கு நன்றி, எனக்கு வேண்டுங்கிற போது உதவி வந்து வாங்கிக்கொள்ளுகிறேன்னு சொன்னாராம். அதே போல் பல்வேறு இப்போ நூல்கள் பதிப்பிற்கு இவர்கள் தான் காரணமாக இருந்தார்கள். பாண்டித்துறை தேவரவர்கள் தமிழ்ச்சங்கத்தை நிறுவிய வரலாறு எப்படி தெரியுங்களா? ஒரு முறை அவர் மதுரைக்கு வர்றார். தமிழின் பெருமை என்கின்ற தலைப்பில் அவரை வந்து உரையாற்ற சொல்கிறாங்க. அப்போ திருக்குறளும் கம்பராமாயணமும் அவருக்கு தேவையாக இருந்தது. எங்களுக்கு யாருங்க கதி அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்போம். தமிழுக்கு யார் கதி என்று கேட்டால், க என்றால் கம்பராமாயணம், கம்பன், தி என்றால் திருவள்ளுவர். தமிழுக்கு கதி இவர்கள்தான். என்ன ஆச்சரியம், இந்த ரெண்டு ஏடுமே கிடைக்கலையாங்க. மதுரைக்குள்ள மூன்று தமிழ்ச்சங்கங்கள் இருந்த மதுரைக்குள்ள இந்த ஏடு இல்லைன்னு சொன்னவுடனே மிக வருத்தப்பட்ட நம்முடைய பாண்டித்துறை தேவரவர்கள் முதலில் ஒரு சங்கத்தை நிறுவ வேண்டும், இந்த சங்கத்தில் நூல்கள் அச்சடிப்பதற்கு பாண்டியன் அச்சக சாலையை அமைக்க வேண்டும், மாணவர்கள் தமிழ் படிப்பதற்கு ஒரு கல்லூரியை உருவாக்க வேண்டும்
என்று தன்னுடைய பெரும்பகுதியான சொத்தின் மூலமாக நான்காம் தமிழ்ச்சங்கத்தை இங்கே நிறுவுகின்றார். 1901-2 பகுதிகளில் அந்த தமிழ்ச்சங்கம் உருவாக்கப்படுகிறது. தமிழ் புலவர்கள் தமிழ் ஆய்வதற்காக, தமிழ் மாணவர்கள் தமிழ் கற்பதற்காக, ஏடுகளில் இருக்கின்ற நூலை அச்சிட்டு கொடுப்பதற்காக, இப்படி அத்தனை பணிகளுக்காகவும் அந்த நான்காம் தமிழ்ச்சங்கம் தொடங்கப்பட்டது. என்ன ஆச்சரியம் என்றால் இன்றைக்கும் புகழோடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பாஸ்கர் சேதுபதியின் வழியில் வந்த குமரன் சேதுபதி அவர்களும் திருமதி லட்சுமிநாச்சியார் அவர்களும் அந்த பொறுப்பில் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் பலமுறை அவர்களுடைய அரண்மனையிலும் போய் பேசியிருக்கிறேன், தமிழ்ச்சங்கத்திலையும் போய் பேசியிருக்கிறேன். இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மாணவர்கள் படிப்பதற்காக அவர்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் கொடுத்து தமிழர்களுக்குமாறு செய்ய தூண்டிய பெருமை இவருக்குத்தான் உண்டு. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறீங்களா? என்னுடைய தந்தையார் குருநாதன் அவர்கள் கிராமத்திலிருந்து படிக்க வந்தபோது அவரை ஆதரிக்க ஆள் கிடையாது. அப்போது அங்கே இருந்த பணியாற்றி கொண்டிருந்த திருநாராயண ஐயங்கார் என்கின்ற பெருமகனார் தான் எங்கள் அப்பாவை அங்கே சேர்த்து விட்டு முதல் ஒரு மாதம் அவர் சிரமப்பட்டாலும், பிறகு பாண்டித்துறை தேவருடைய அந்த ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுனால், உதவித்தொகை கிடைச்சதுனால மாதம் 10 ரூபா கிடைக்குமா, அந்த 10 ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு மாதத்துக்கு 3 வேளை சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்கு அன்றைக்கே அவருக்கு வசதி இருந்திருக்கு. சாப்பிட்டு வேலை, அதாவது பண்டிதம், பால பண்டிதம், முதல்ல பால பண்டிதம், பண்டிதம், புலவர், வித்வான் போன்ற அத்தனை பட்டங்களையும் அங்கே படித்து வந்து ஆசிரியராக படியாற்றி இன்றைக்கி நான் உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்னா, அது காரணம் நாங்கள்லாம் தமிழ்ச்சங்கத்தில் வளர்ந்தவர்கள் என்ற பேரில். அது மட்டும் இல்லை, இவர்கள் அந்த சங்கத்தை நிறுவி புலவர்களை வைத்து ஆராய்ச்சி செய்து பல நூல்களை வெளியிடுவதற்கு காரணமாக இருந்தார். இன்னொரு அபூர்வமான செய்தி என்ன தெரியுங்களா? கப்பலோட்டிய தமிழன் என்று சொல்லப்படுகின்ற வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் கப்பல் கம்பெனியை உருவாக்குவதற்கு, எந்த கப்பல் மூலமாக வந்து ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்தினார்களோ அதே கப்பல் மூலமாக நாம் வியாபாரம் செய்து அவர்கள் இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்று யோசித்த போது அந்த கப்பல் கம்பெனிக்கு பெரும் நிதி உதவி செய்து, அந்த காலத்தில் 1 லட்சம் ரூபா, இன்றைக்கி நீங்கள் ஒரு 15 கோடி ரூபாய்க்கு சமானம், அந்த உதவி செய்து அந்த அதற்கு தலைவராகவும் இருந்தவர் யார் என்று கேட்டால் பாண்டித்துரைத்தர் அவர்கள் தான். அதோடு மட்டுமில்லை, இன்றைக்கு நம்ம அந்த டிக்ஷனரி மாதிரி செஞ்சொற்பொருள் அகராதின்னு சொல்லக்கூடிய நூல் ஒன்று, அதை தொகுத்தார் ஒருத்தர், பல்லாண்டு காலம் தொகுத்தார். அதை தொகுத்தவர் அந்த அதை வெளியிடுவதற்கு பணம் இல்லைங்க, அவருடைய உழைப்புக்கு பல டாக்டர் பட்டம் கொடுக்கலாம். அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, பாண்டித்துரைத்தே அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினாராம், நான் அபூர்வமான இதை சேகரிச்சிட்டேன், என்னால் அந்த இதை வெளியிடுறதுக்கு பணம் இல்லை. ஒரே ஒரு கடிதம் தான் எழுதியிருக்கார், 10 பைசா கார்டு. அதை உடனடியாக அவரை வரவழைச்சி அந்த அதை என்கிட்ட கொடுங்க, அதுக்காக அச்சர செலவு எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அதை அப்படியே வாங்கி, இன்றைக்கு நீங்கள் வந்து நம்ம படித்து பார்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தொகுப்பு, அதை வெளியிட்டவர் யார் என்றால் நம்முடைய பாண்டித்துரைத்தேவர் அவர்கள் தான். அது மட்டுமில்லை, அவர் நல்ல படைப்பாளியாகவும் இருந்தார். நருந்தொகை என்கின்ற அந்த நூலையும் பெருந்தொகை என்கின்ற நூலையும் அவ்வளவும் தொகுத்து ஒரு வெளியீடு செய்தார். பாருங்கள், இத்தனை பெருமையுடையவராக வாழ்ந்த இப்பெருமகனார் 1911 மறைந்து போனார். குறைந்த வயதிலே அவர் மறைந்து போனாலும் கூட அவர் செய்த அந்த தமிழின் பெருமை என்றைக்கும் நினைவில் நிற்கிறது. மறக்க முடியாத ஒரு பெரும் சான்றோர் பாண்டித்துரைத்தேவர் அவர்கள்தான்.